بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فعن أم سلمة رضي الله عنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم إذا دخل العشر وأراد بعضكم أن يضحي فلا يأخذن شعرا ولا يقلمن ظفرا رواه مسلم السلام عليكم ورحمة الله وبركاته حضرت أم سلمة رضي الله عنها அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் குர்பானி கொடுக்க விரும்பி இருக்கின்ற பொழுது துல்ஹிஜ்ஜா மாதம் முதல் 10 நாட்கள் ஆரம்பித்து விட்டிருந்தால் ஒருவர் குர்பானி கொடுக்க விரும்பி இருந்து துல்ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் 10 நாட்கள் ஆரம்பித்து விட்டிருந்தால் அவர் தன்னுடைய முடியையோ நகங்களையோ களைய வேண்டாம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் தன் மீது குர்பானி வாஜிப் என்பதை உணர்ந்து விட்டார்களோ அவர்கள் துல்ஹிஜ்ஜா பிறை முதல் பிறையை பார்த்ததற்கு பிறகு நகங்களையும் முடியையும் களைய வேண்டாம் வெட்ட வேண்டாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிடுகிறார்கள் அதாவது குர்பானி கொடுக்க கூடியவர்கள் நகங்களையும் முடிகளையும் சீர்படுத்த வேண்டுமென்றால் துல்ஹிஜ்ஜா பிறை பிறப்பதற்கு முன்பாக அதை சீர்படுத்தி கொள்ள வேண்டும் துல்ஹிஜ்ஜா பிறையை பார்த்த பிறகு நகங்களையோ முடியையோ களைய வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு கூறியிருப்பது ஃபுகஹாக்கள் சொல்கிறார்கள் இது ஒரு முஸ்தஹப் விரும்பத்தக்க ஒரு செயல் எனவே குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு நபர் மறதியாக துல்ஹிஜ்ஜா பிறையை பார்த்த பிறகு நகத்தை வெட்டி விட்டார் என்றால் ஒரு பெரிய தவறு அல்ல இருந்தாலும் நகங்களை முடியையும் வெட்டாமல் இருப்பதுதான் சிறந்தது மறதியாக வெட்டிவிட்டால் பெரிய தவறை செய்துவிட்டோம் என்பதாக உணர வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று இரண்டாவது மார்க்க சட்ட வல்லுநர்கள் இங்கு ஒரு விஷயத்தையும் குறிப்பிடுகிறார்கள் பொதுவாக களைய வேண்டிய முடி என்பதில் தலை முடி தொப்புளுக்கு கீழிருக்கக்கூடிய முடிகள் அக்கள் முடிகள் போன்ற அசுத்தமான முடிகளும் இதில் அடங்கும் துல்ஹிஜ்ஜா பிறையை பார்த்த பிறகு எந்த முடியையும் நீக்கக்கூடாது நகங்கள் என்று சொன்னால் கை கால் இரண்டு நகங்களும் அடங்கும் ஆனால் ஒருவர் இந்த அசுத்தமான முடிகளை 40 நாளுக்கு மேலாக அப்படியே வைத்து கொண்டிருப்பது கடுமையான மக்ரூஹ் வெறுக்கத்தக்க செயல் ஒருவர் இப்படியே அந்த முடிகளை களையாமல் இருந்தால் துல்ஹிஜ்ஜா பிறை பிறந்து விட்டது இப்பொழுது பார்த்தால் அது குர்பானி கொடுக்கும் வரை வெட்டாமல் இருந்தால் 40 நாளை அது தாண்டிவிடும் என்றிருந்தால் துல்ஹிஜ்ஜா பிறை பார்த்த பிறகு குர்பானி கொடுப்பவர் கூட முடியை களையலாம் அந்த அளவிற்கு அந்த அசுத்தமான முடிகளை எடுப்பதுமே முக்கியம் என்பதையும் குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் இங்கு நாம் விளங்க வேண்டிய செய்தி குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் துல்ஹிஜ்ஜா பிறை பார்த்த பிறகு நகங்களையும் முடியையும் வெட்டாமல் இருப்பது சிறந்தது என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும் அடுத்து நாம் இங்கு கவனிக்க வேண்டிய இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால் இப்படி முடி வெட்டாமல் இருப்பாங்க நகங்களை வெட்டாமல் இருப்பாங்க அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையால் இதனால் என்ன செய்யுது அப்படின்னா தாடி ஷேவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவருக்கு அழகாக தாடி முளைச்சி நிற்குது பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது குர்பானி எப்படா கொடுக்க மாட்டேன்னு பார்த்துக்கிட்டே இருப்பார் குர்பானியை கொடுத்த உடனே அப்படியே ஃபுல் ஷேவ் தயவு செஞ்சு என்ன விளங்கக்கூடாது குர்பானி கொடுக்குற வரைக்கும் தாடியை வெட்டக்கூடாது குர்பானி கொடுத்துட்டா தாடியை வெட்டிட்டு வந்துடுவோம் பார் தாடியை ஷேவ் பண்ணிட்டு வந்துடுவேன் என்பதாக தயவு செய்து நினைக்காதீர்கள் இந்த 10 நாள் வச்சிங்க இல்லையா அதை அப்படியே தொடர செய்யுங்கள்
நீங்கள் வெட்டுவதாக இருந்தால் நகத்தை வெட்டுங்கள், குர்பானிக்கு பிறகு வெட்டுவதாக இருந்தால் தலைமுடியை வெட்டுங்கள், மீசையை கத்தரியுங்கள். ஆனால் தயவு செய்து தாடி மிக முக்கியமான சுன்னத். நான்கு மதஹபுகளுடைய இமாம்களும் குறிப்பிடுகிறார்கள், தாடி வைப்பது வாஜிப். எப்படி குர்பானி கொடுப்பது வாஜிபோ, ஈதுடைய தொழுகை யாராவது விடுவோமா? ஈதுடைய தொழுகை எப்படி வாஜிப் என்பதை விளங்குகிறோமோ இதே போன்று தாடி வைப்பது என்பது வாஜிப். இதை விளங்கி இப்போ இந்த பத்து நாள் ஷேவ் பண்ணாமல் இருந்தோம் இல்லையா, அதை அப்படியே தொடர வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாவது வைக்க ஆரம்பிங்க, அப்படியே அதை பெரிதாக ஆக்கி கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். எனவே இதை கவனத்தில் வைக்க வேண்டும். காரணம், குர்பானி கொடுத்த உடனே அந்த பத்து நாள் அவங்க முகத்தில் கொஞ்சம் தாடி வளர்ந்துருச்சு. குர்பானியுடைய நாள் முடிஞ்ச உடனே ஃபுல் ஷேவில் அவங்க வராங்க, மனது பார்ப்பதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. எனவே தாடி வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதாவது இந்த ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இவங்க என்ன விளைக்கிறாங்க, குர்பானி கொடுத்த உடனே ஷேவ் பண்ண அப்படி விளைக்கிறாங்க. இத்தனை நாள் வெட்டாமல் இருந்தோம், குர்பானி கொடுத்துட்டா வெட்டியே ஆகணும் என்பதாக அர்த்தம் அல்ல. கண்ணியத்திற்குரியவர்களை இதே போன்று இந்த ஹதீஸிலிருந்து இன்னொரு செய்தியும் நாம் இங்கு விளங்கிக் கொள்ளலாம். அது என்ன? அதாவது குர்பானி கொடுக்க வேண்டும், அதற்கு பிறகுதான் நகமுடிகளை வெட்ட வேண்டும் என்று சொன்னால், இது ஹஜ்ஜினுடைய ஒரு வரிசை கிரமமாக இருக்கிறது. ஹஜ்ஜிலே ஹாஜிகள் என்ன செய்வார்கள், மினாவிற்கு வந்தவுடன் அந்த பத்தாம் நாள் முதல் காரியமாக ஷைத்தானுக்கு கல்லெறிவார்கள், இரண்டாவதாக குர்பானி கொடுப்பார்கள், குர்பானி கொடுத்த பிறகுதான் முட்டையடிப்பார்கள். இந்த தர்த்தீபின்படி தான் குர்பானியை கொடுக்க வேண்டும், அதற்கு பிறகுதான் நாம் முடிகளை களைய வேண்டும். இதே வரிசை கிரமம் தான் குழந்தை பிறந்த ஏழாம் நாள் அக்கைக்காவிலும். ஏழாம் நாள் மூன்று செயல்களை பொதுவாக செய்வார்கள். அது என்ன? குழந்தைக்கு முட்டையடிப்பார்கள், குழந்தைக்கு நல்ல பெயரை சூட்டுவார்கள், மூன்றாவது குர்பானி கொடுப்பார்கள். இந்த மூன்று வேலைகளையும் ஏழாம் நாள் செய்யலாம். அப்போ இந்த மூன்று வேளையில் எதை முதலாவதாக, எதை இரண்டாவதாக, எதை மூன்றாவதாக செய்வது என்ற சந்தேகம் நிறைய நபர்களுக்கு எழுவதுண்டு. என்ன சந்தேகம்? ஒன்றுமே இல்லை, இந்த தர்த்தீப் தான் அங்கேயும். அதாவது குர்பானி கொடுத்த பிறகுதான் ஹாஜிகள் முட்டையடிப்பார்கள். இதே போன்று தான் குழந்தை பிறந்த ஏழாம் தினம் முதலில் ஆட்டை அக்கீகாவாக அறுக்க வேண்டும், குர்பானி கொடுக்க அக்கீகா கொடுக்க வேண்டும் முதலாவதாக, இரண்டாவதாகத்தான் அந்த குழந்தைக்கு மொட்டையடிக்க வேண்டும், அந்த குழந்தையை சுத்தப்படுத்த வேண்டும், அதற்கு பிறகு புத்தாடையை உடுத்தி நல்ல பெயரை சூட்ட வேண்டும். இந்த வரிசை கிரமத்தை நாம் அகீகாவிலும் பின்பற்ற வேண்டும் என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். இதே போன்று இங்கு இப்படி முடியை வெட்டாமல் நகத்தை வெட்டாமல் இருந்து கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு என்ன நுணுக்கங்கள் இதில் இருக்கிறது என்பதை பற்றி மார்க்கத்தில் மிக ஆழமான இல்மை கொண்ட அந்த மார்க்க சட்ட வல்லுநர்கள் இதில் இருக்கக்கூடிய ஹிக்மத் நுணுக்கத்தை சொல்லும் பொழுது இரண்டு விஷயத்தை கூறுகிறார்கள். முதலாவது விஷயம், இந்த நாட்களில் ஹாஜிகள் முடி வெட்ட மாட்டார்கள், ஹாஜிகள் நகங்களை வெட்டக்கூடாது, ஹராம் அவர்களுக்கு. அந்த அந்த ஹாஜிகளோடு நாம் ஹஜ்ஜிக்கு தான் செல்ல முடியவில்லை, குறைந்தபட்சம் அந்த ஹாஜிகளை போன்று இந்த பத்து தினங்கள் இருக்கலாம் என்பது ஒரு நோக்கம் என்பதாக கூறுகிறார்கள். ஆனால் இதில் என்ன சந்தேகம் வரும் என்று சொன்னால், அந்த ஹாஜிகளோடு ஒப்பாக அந்த ஹாஜிகளை போன்றே இருக்க வேண்டும் என்பதற்காக நகத்தையும் முடியும் வெட்டக்கூடாது என்று சொன்னால், ஹாஜிகள் தைக்கப்பட்ட ஆடையை உடுத்தக்கூடாது, நமக்கு அப்படியெல்லாம் சொல்லப்படவில்லையே என்ற ஒரு கேள்வி எழும்பும். அதற்கு பதில் என்னவென்று சொன்னால், குறைந்தபட்ச ஒரு ஒப்பாகுதல் என்பதுதான் இங்கு நோக்கமே தவிர, முழுமையாக ஹாஜியை போன்றே ஆகிவிட வேண்டும் என்பது நோக்கமல்ல. இரண்டாவது ஒரு நுணுக்கத்தை இங்கு சொல்கிறார்கள், அது என்னவென்று சொன்னால், உண்மையில் குர்பானியின் மூலம் நோக்கம் என்ன தெரியுமா? பணத்தை செலவு செய்வதில்லை. இதுதான் முஸ்லிம் சமுதாயம் என்று விளங்க வேண்டும். பணத்தை செலவு செய்வது இங்கு நோக்கமே இல்லை, தன்னுடைய உயிரை கொடுப்பது தான் நோக்கம். அல்லாஹு தஆலா தன்னுடைய கிருபையினால் உயிரை கொடுக்க வேண்டாம், பணத்தை கொடுங்கள், பணத்தை செலவு செய்யுங்கள் என்று திருப்பி விட்டிருக்கிறார். ஆம், அந்த பணத்தை செலவு செய்யும் பொழுது அந்த பணத்தையும் ஒரு உயிரினத்தை வாங்கி உயிரை கொடுப்பதாக பணத்தை செலவு செய்யுங்கள், ஆடை வாங்குங்கள், அந்த ஆட்டின் உயிரை எனக்காக வேண்டி அறுத்து பலியிடுங்கள் என்பதாக அந்த பணத்தை செலவு செய்வதில்
உயிரை கொடுப்பதாக அல்லாஹு தஆலா அந்த பணத்தை செலவு செய்யக்கூடிய விதத்தை அல்லாஹ் கிரிக்கின்றார். ஜகாத் அப்படி அல்ல, வெறும் பணத்தை கொடுப்பது மட்டும்தான் நோக்கம். அப்படி என்று சொன்னால் இந்த குர்பானியில் நன்கு விளங்க வேண்டும், உயிரை கொடுப்பது நோக்கம். முதல் நோக்கம் என்ன தெரியுமா? தன்னுடைய உயிரை கொடுப்பது தான் நோக்கம். இப்போ தன்னுடைய உயிர் ஒருத்தருக்கு 10 நாளில் போயிடும், துல்ஹிஜ்ஜா பிறப்ப 1 பிறந்துச்சு, 10வது நாள் என் உயிர் போயிடும் நினைக்கிறவர் ஸ்டைலாக இருப்பாரா? முடியை வெட்டிட்டு அப்படியே ஷேவ் பண்ணிட்டு நகத்தெல்லாம் வெட்டிட்டு சுற்றிட்டு வருவாரா? அப்படியே இருப்பார். இதே போன்று நீங்கள் இருங்கள். என்ன நினைத்து கொண்டீர்கள்? நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி உங்களுடைய உயிரை கொடுக்க வேண்டும். உயிரை எப்படி கொடுக்க வேண்டும் தெரியுமா? உயிர் சென்றால் முழு உடலும் அல்லாஹுக்காக வேண்டித்தான். எனவே நகத்தை வெட்டிவிட்டு உங்களுடைய உடலை சமர்ப்பிக்காதீர்கள், முடிகளை வெட்டிவிட்டு உங்களுடைய உயிர்களை சமர்ப்பிக்காதீர்கள். முழு உடலை, எப்படி குர்பானி பிராணியை வாங்குகிறீர்கள், கொம்பு உடைத்ததை வாங்க மாட்டீர்கள், முடிகள் இல்லாததை வாங்க மாட்டீர்கள், நல்ல புசு புசுன்னு அழகாக இருக்கிறத வாங்குவீங்க, முழுமையான பிராணியை வாங்குவீர்கள். இதே போன்று துல்ஹிஜ்ஜா பிறை பிறந்து விட்டால் நீங்களும் முழு மனிதனாக இருங்கள், உங்களை முழுமையாக அல்லாஹ்விடத்தில் ஒப்படையுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹிஜ்ஜா பிறை பிறந்து விட்டால் முடிகளையும் நகங்களையும் வெட்ட வேண்டாம் என்பதாக நமக்கு கூறியிருக்கின்றார்கள் என்பதாக மார்க்க சட்ட வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹு தஆலா குர்பானி கொடுக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.